நன்கொடை கேட்டு மிரட்டிய பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி சாத்தான்குளம் அருகே நன்கொடை கேட்டு மிரட்டிய நிலையில் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாத்தான்குளம் அருகே தனியார் ஆலையில் நன்கொடை கேட்டு மிரட்டிய பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் பூபதி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனியார் கிரஷர் ஆலை நிறுவன மேலாளரிடம் நன்கொடை கேட்டு தராததால் பூபதி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் கூறப்பட்ட நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தினகரன் இணைப்பில் இருக்கீங்க. தினகரன், என்ன நடந்தது? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வேலவன் புதுக்குள் பகுதியில் கிருஷ்ணா ப்ளூ மெட்டல்ஸ் என்ற தனியார் கிரஷர் ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலைக்கு நேற்று மாலை பாஜக மாநில இளைஞரணி செயலாளரான பூபதி ராஜா உள்ளிட்டோர் சென்று நன்கொடை கேட்டுள்ளனர். அப்போது பணியில் இருந்த பூபதி ராஜாவிடம் பணியில் இருந்த கிரஷர் மேலாளர் கிரஷர் ஆலை நிறுவனர் இப்ப பணி இல்லாததால் பிறகு வருமாறு சொல்லியுள்ளார். இதனை ஏற்க மறுத்த அவர் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து இரு தரப்பினருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் கிரஷர் ஆலையின் முன்பாக தாங்கள் வந்த சொகுசு காரை வழிமறித்து லாரிகளின் வழிமறித்துள்ளனர். இது குறித்து புகாரின் பேரில் சாத்தான்குளம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசார் விசாரணையில் பாஜக மாநில இளைஞரணி செயலர் பூபதி ராஜாவை கைது செய்து சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்போ பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் பூபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு கூட வந்தவர்கள்லாம் எத்தனை பேர்? அவர்கள் மீதும் வழக்கு பதிவு ஏதும் செய்யப்பட்டிருக்கா? பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் பூபதி ராஜாவோடு 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதில் பூபதி ராஜா கைது செய்யப்பட்டு சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ராஜா கொடுத்த புகாரின் பேரில் கிரஷர் ஆலை மீது அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.